வெல்கம். க்ரம்டு சிக்கன் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சிறிதளவு உப்பு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், ஒரு கப் அளவுக்கு நான் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன், அரை கிலோ கோழிக்கறியை நல்லா கழுவி எடுத்திருக்கேன், நாலு பிரெட்டை வந்துட்டு அரைச்சி எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் மூணு பல் பூண்டு, ஒரு முட்டை, ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி இலையை வந்து அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இந்த முட்டையில் பிஞ்சு சால்ட்டு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதோடு சேர்த்து நம்ம வந்து மூணு பல் பூண்டை புளிசாக நறுக்கி அதையும் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். பிரெட் தூளோட மல்லி இலையையும் சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த மைதா மாவு உப்பு மிளகுத்தூளையும் இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பிரெட் தூளையும் மல்லி இலையையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த மைதாமாவை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதுல நம்ம வந்து சிக்கன் பீஸை வந்துட்டு இந்த மாதிரி நல்லா முக்கி எடுத்துக்கலாம். அப்புறம் முட்டையிலையும் இந்த மாதிரி நல்லா முக்கி எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த பிரெட்டும் மல்லி இலையும் அரைச்சி வச்சுருக்கிறதுலையும் இதை நல்லா முக்கி எடுத்துக்கலாம், நல்லா எல்லா இடத்துலையும் கூட்டாகும்படி. இப்போ பொரிக்கிறதுக்கு சிக்கன் வந்து ரெடி ஆகிட்டு, ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு குக்கிங் ஆயிலில் வந்து ஊற்றி எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம சிக்கனை இதில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ ஒன் சைடு நல்லா பொரிஞ்சிட்டு இதை வந்து மாற்றி போட்டுக்கலாம். இப்போ நம்ம க்ரம்டு சிக்கன் ரெடி ஆகிட்டு இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த க்ரம்டு சிக்கன் ரொம்பவே மொறு மொறுன்னு இருந்துச்சு, ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.